ஸோ அதாவது மக்களே நம்ம கேரளாக்குள்ளே வந்தாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் மன்சூர். ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ கிரேட் டே. ஸோ வழக்கமாக வந்து நம்ம எப்போவுமே வெளியே போகிறது, அங்கே வேறு எங்கேயாவது ஊருக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இப்படி ஏதாவது வீடியோஸ் போட்டிருப்போம். சரி ஓகே, இந்த தடவை வந்து லோக்கலில் இருக்கிற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி இதுவே ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து வாளையார் வரைக்கும் போகலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வாளையார் டேம் வந்து கேரளா பார்டருக்கு உள்ளே வருது. பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறோம், எப்படி போக போகிறோம்னு தெரியல. கேரளாக்குள்ளே போகணுன்னா இபாஸ் அதெல்லாம் வேணும்னு தான் நினைக்கிறேன். இபாஸ் இல்லாமல் ஜஸ்ட் கூட அப்படி போயிட்டு வர முடியாது. பட் ஸ்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணுச்சு. வழக்கத்துக்கு மாறாக இந்த டைமில் காற்று ரொம்ப ஓவராக இருக்குது. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். திரும்ப ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த அளவுக்கு வந்து இறைச்சல் வருது அப்படின்ட்டு. அண்ட் மக்களே, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும்னு நினச்சி, நம்ம சேனல் வந்து இப்போ 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். எஸ் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் திஸ் திங். அண்ட் ஏன்னா சேனல் ஆரம்பித்து மோர் தென் 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு, பட் இப்போ தான் வந்து ஒரு ரீச் கிடைக்கிது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ தான் நம்ம ஒரு குவாலிட்டி வீடியோஸும் போடுறோம்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. பட் ஸ்டில் இது வந்து இந்த ஒரு நல்ல ரெகக்னிஷன் மாதிரி தான் எனக்கு படுது. வாளையாருக்கு எங்கள் வீட்டிலேருந்து போகிறதே பக்கம்தான், அந்த வழியாக ஈஸியாக போயிடலாம். பட் என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் அவனை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போது இந்த பக்கமாக போகிறேன். ஹெல்மெட் வேறு ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டிருக்கேன், இதில் கேமரா வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியல, ஹெல்மெட் கீழே கீழே வந்துட்டுருக்கு. பா கல்யாண மண்டபம் என்ன கிராண்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இது ரூட்டு ஃபுல்லாகவே கல்யாண மண்டபம் நிறையா இருக்குது. போத்தனூரில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் லெஃப்ட்டில் எல்லா சைட்லையும் வந்து அதிகமாக கல்யாண மண்டபம் இருக்குது. வீக்கெண்ட்ஸ் மோஸ்ட்லி பிஸியாகவே இருக்கும், பட் இந்த கொரோனா டைம்னால் வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்குது. டேர்னிங்கில் எப்படி ராங் சைடில் வர்றாங்க பார்க்கறதுக்கு தெரியவும் மாட்டேங்குது. ஸோ லெஃப்ட்டில் க்ளோஸாக போயிருந்தோம் அப்படின்னா தட்டியிருப்போம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ போய் பெட்ரோல் அடிச்சிடலாம், வண்டி ஆல்ரெடி ரிசர்வில் இருக்குது. அண்ட் காய்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இந்த நைட்ரஜனுக்கும் யாருக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவ்வளோ போலீஸ் டிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில, அடிதடியாக இருக்குது போலீஸ்க்கும் மற்றவங்களுக்கும். அந்த இடத்துல தான்டா அப்பா, எவ்வளோ போலீஸ் வரு. ஆனால் இவ்வளோ போலீஸாக இருக்குது. டே தள்ளி விட்றாதடா. இந்த இடத்துல ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்குது. மிலிட்டரி பேஸ். ஆமாமா. அங்க பீரங்கி வேறு வச்சிருக்கானே. பீரங்கி வருமோ, நின்று போட்டோ எடுக்கலாம்டா. ஆனால் எவ்வளோ வருஷமா இருக்குது. நேஷனல் ஹைவே ரோட்டை பாருங்க, வண்டி அவ்வளோ கம்மியாக இருக்கு. நார்மல் டேஸில் எவ்வளோ வண்டி வரும்,
இப்போ கேரளாக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த என்டையர் ரோட்லேயே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வண்டி. ஏதாவது ஒன்று ரெண்டு வண்டி மட்டும் அப்படியே போகுது. ஹைவேஸ் ரோட்டில் வண்டி இல்லாமல் போகிறதும் ஜாலியாக தான் இருக்குது. ரோட்டில் வண்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் எப்படி பிஸ்னஸ் போகுதுன்னு தெரியலையே. தண்ணி நல்லா இருக்குடா டேம்ல. கிராஸ் பண்ணிட்டோம் பாடுற லாரி இது போடுவாங்கல்ல. ஆமா, ஓ அந்த இடத்துல தான் இருக்கா? சா, நீ நேரா போ, கேரளாக்குள்ள போக முடியுமா பாக்கலாம். இது குளிச்சாச்சு சார். தமிழ்நாடு வண்டி எத்தனை பண்ணா போயிட்டு வருது. டேய், கேரளாக்குள்ள வந்துட்டோம்டா. அங்க இருக்கு ஒரு மேல வெல்கம் கேரளா. ஸோ அதாவது மக்களே, நம்ம கேரளாக்குள்ள வந்தாச்சு. எந்த ஒரு செக் போஸ்ட் எதுவுமே வந்து மெயின் ரோட்ல இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள வந்து கயிறு வச்சு பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த வழியாக போகணுமான்னு தெரில. நிறைய வண்டி இப்போ நேராகவும் போகுது, ஒரு சில வண்டி அந்த வழியாகவும் போகுது. அந்த இடத்துல தான் போலீஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ எது ஆக்சுவலாக என்ன பண்ணணுங்கிறது நமக்கு சரியாக தெரில. ஆனால் நேராக உள்ளே வந்துட்டோம். டேம் வந்து பின்னாடி தான் இருக்குது. சரி, இருந்தாலும் உள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழியாக வந்தோம். பட்யா உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே நமக்கு இந்த போகிறக்கு எந்த வேலையும் இல்லை. இருந்தாலும் சும்மா அப்படியே ஒரு டீ கடை இருந்தால் அப்படியே போய் டீ குடிச்சிட்டு திரும்பிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போயிட்டுருக்குறோம். வாவ், பல மாதங்கள் கழித்து இந்த ரோட்டில் வரோம். வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. என்னன்னு தெரியுதா? அத்தப்பாலம். அதாவது நம்ம கேரளாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸோ திரும்ப போகலான்ட்டு எந்த பிளானும் இல்லாமல் சும்மா அப்படியே வந்ததுனால எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கேரளாக்குள்ளே போக முடியுதாங்கிறக்காக மட்டும்தான் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதோ பிளானோடு வரலாம். இந்த தடவை வந்து வந்தாச்சு. ஸோ திரும்ப நம்ம கோயம்புத்தூர் போவோம். வழியில் வந்து வாளையார் டேம் முடிஞ்சால் போவோம், இல்லாட்டி அப்படியே கோயம்புத்தூருக்குள்ளே போயிடலாம். ஓகே, சேர்த்து. ஸோ கேஸ், ஒரு வழியாக கேரளாக்குள்ளே வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த பிளானும் இல்லாமல் சும்மா அப்படியே ரஃபாக தான் வந்துட்டு போகிறோம். ஸோ வந்தாக்கு சரி கொஞ்சம் தூரம் வரலாமேன்ட்டு உள்ளே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம். பட் தோ வந்து அன்னெசரியாக உள்ளே வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஓஹோ, நல்ல ஸ்பாட்டாக இருக்கே. ஸோ மக்களே, பைபாஸ் ரோட்டில் அப்படியே வந்துட்டுருக்கும் போது லெஃப்ட்டுக்காக பார்க்கையில் இந்த ஒரு ஸ்பாட்டு சிக்கிச்சு. ஒரு சின்ன மலை, மலை பாறைன்னு வச்சுக்கலாம். சரி, கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு போகலாமே அப்படின்ட்டு மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். மேலே வியூ விட்டுருக்குன்ட்டு மேலே போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ மக்களே, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, வர வழியில் கம்ப்ளீட்டாக வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வரோன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். பார்டரை கிராஸ் பண்ணுறது, அங்கே என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவுமே வந்து ரெக்கார்டு ஆகலை. கொஞ்சம் கவனக்குறவே விட்டாச்சு. ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே இந்த ரெக்கார்ட் போட்டால் வந்து மிரரில் செக் பண்ணுவேன் ரெக்கார்டு ஆகுதா இல்லையான்ட்டு. ஆனால் இந்த தடவை வந்து அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக போச்சு. ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, டோல்கேட் கேரளாவில் நீங்கள் அந்த பாலக்காடு தாண்டி வர வழியில் ஒரு ஃபஸ்ட்டு டோல்கேட் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து நம்ம மேலே ஏறி போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டோல் இறங்கினோன்னே டோல்கேட் தான்.
டோல்கேட்டை தாண்டி லெஃப்ட் சைடில் வந்து விண்டேஜ் காசுலாம் நிற்கும். ஸோ அதை காமிச்சிட்ருந்தேன், பட் அதுவும் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ லேட்டராக பார்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகும்போது பார்த்திங்கனா கேரளா பார்டரில் யாருமே நிற்கலை, ஆனால் வரும்போது வந்து தமிழ்நாடு பார்டரில் நிறைய டிவைடர் வச்சுட்டு ஆளுங்களை நிறுத்தி என்ன எதுன்னு ஒவ்வொரு வண்டியும் செக் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டூ வீலர்ஸை வந்து அவங்க பிடிக்கல, ஆனால் நம்ம வண்டி நிறுத்த தான் சொன்னாங்க. ஸோ நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்டோம், ஆதார் கார்டு அப்புறம் இபாஸ் ஏதோ ஒன்று காமிச்சிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் ஆளுங்க அப்படிங்கிறனால ஆதார் கார்டு மட்டுமே காமிச்சிட்டு கூட வந்துக்கலாம். ஸோ ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்கிறது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ இனி கொஞ்சம் தூரத்தில் போனால் வீடு வந்துடும். அண்ட் இந்த வீடியோவில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாகவோ எதுவும் இருக்காது, பட் ஸ்டில் வந்து நான் ஆக்சுவலாக கேஷுவலாக அப்படியே அப்சர்வேஷன் பண்ணலான்ட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் அப்படியே சரி போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு கேரளா வரைக்கும் ட்ரை பண்ணோம். அண்டு அது அப்படியே சரி இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறக்காக தான் நான் இப்போ இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். அண்ட் யா, வழக்கமாக சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ நைஸ் டே.